2000 ரூபாயை திரும்ப பெறும் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் இது உறுதியாக வழிவகுக்கும் என்றார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டியும் சென்னை தியாகராய நகர் காமராஜர் நினைவு இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த அவர் இதனை கூறினார். தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதற்கு அடிப்படை காரணம் டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் என குறிப்பிட்ட ஜி கே வாசன் அரசு அதிகாரிகள், காவல்துறை, ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். அரசு அதிகாரிகள், காவல்துறை, ஆட்சியாளர்கள் இவர்களுடைய ஒட்டுமொத்த மெத்தன போக்கே இதற்கு காரணம். இதன் அடிப்படையிலே இவ்வளவு இறப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய அவல நிலை.